பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறதான வார்த்தை யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இந்த நாளிலே யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி. அப்படியானால் யோசுவா ஒரு பலவீனமாக, அதாவது பயத்தோடு கலக்கத்தோடு இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யோசுவாவுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது மோசே. அப்பொழுது மோசே இந்த நாட்களிலே மறைத்து விட்டார். இதெல்லாம் ஆதலால் இந்த யோசுவா பயத்தோடு இருக்கிறார், கலக்கத்தோடு இருக்கிறார். ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான காரியம் யோசுவாவை பாதித்திருந்தது. அவர்கள் அற்புதம் நடக்கும் பொழுது கர்த்தரை விசுவாசிப்பார்கள். ஏதாவது தேவை என்று சொன்னால் மோசேயின் இடத்திலே சண்டை போட்டு மோசேயே கல்லறிந்து சாக பண்ணத்தக்கதாக மிகவும் துணிகரமாக செயல்படுகிறவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்களை நான் எப்படி வழி நடத்தப் போகிறேன்? இதுவரை பார்த்திருந்த அந்த மோசே மறித்து விட்டாரே, இனி இந்த பொறுப்பு, இந்த தலைமைத்துவம் என்மேலே அல்லவா வந்துவிட்டது. இந்த ஜனங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்களா? நான் இவர்களை சரியாய் காணாமுக்குள்ளே வழி நடத்தி செல்வேனா என்று சொல்லி பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி. இன்றைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை மேலே குடும்ப பொறுப்புகள் தேவைகள் எல்லாம் உங்கள் மேலே வந்திருக்கலாம். நீங்க தான் அந்த குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும், அந்த தொழில் காரியங்களிலே முன்னின்று செயல்பட வேண்டும் என்ற பல பொறுப்புகள் ஏதோ ஒரு வகையிலே உங்கள் இருதயத்தை பாதித்து அழுத்தி கொண்டிருக்கலாம். யோசுவா போல கலங்கி கொண்டிருக்கலாம், என் தேவைக்காக கலங்கலாம், வியாதியை குறித்து கலங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, திகையாதே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தரிடத்துல விசுவாசமாயிருங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை கிருபையாக அருமையாக வழி நடத்தி செல்வார். யோசுவாவை குறித்து பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி நடத்தினார். மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தந்தார். அந்த யோசுவாவை கர்த்தர் கானானுக்குள்ளே கொண்டு சேர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மையும் கூட உங்களையும் கூட பரம கானானாகிய பரலோகத்திலே கர்த்தர் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் உங்களை பாதுகாத்து கிருபையாக வழி நடத்துவார். ஆதலால் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், கலங்காதிருங்கள், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை இறக்கி வைங்கள், அவர் உங்களை ஆதரித்து வழி நடத்தி செல்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். இப்பொழுதும் கூட நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில நீங்க தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. யார் யார் யோசுவாவை போல பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் உள்ளத்தை தேற்றுவீராக, பலன் கொண்டு திடமனதா இருக்க உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உடைய கட்டளைகளின்படி நடந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தடைகள் விலகட்டும் கர்த்தர். எங்கள் ஜெபத்தை கேட்கிற கிருபைக்காய் நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.